ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு புதுசுவை. இன்னைக்கு நாம டேஸ்டியான சார்ஜா பூஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3 டேபிள்ஸ்பூன் பூஸ்ட் எடுத்திருக்கேன். பூஸ்ட்டுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் இல்லாட்டி போன்விட்டா கூட எடுத்துக்கலாம். இது எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோ பவுடர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ நட், 2 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 பனானா, 1 கப் கோல்ட் மில்க், 1/2 லிட்டர் ஃப்ரோசன் மில்க்கும் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சார்ஜா பூஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கப்பில் ஊத்திருங்க. இதில் போடுறதுக்காக கொஞ்சமாக நட்ஸை பொடிச்சு வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.